தமிழர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். காசா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் தாக்குதல்களை கண்டித்தும் இரு நாடுகளுக்கு இடையேயான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வலியுறுத்தியும் மட்டக்களப்பில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக இன்று பலஸ்தீன நட்புறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இடம்பெற்றது. இதில் 25க்கும் மேற்பட்டோர் மதம் மொழி கடந்த கலந்து கொண்ட இஸ்ரேல் ஒழிக யுத்தத்தை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு வா என்கிற கோஷங்களை எழுப்பியும் பதாகைகளை தாங்கியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அநியாயம் செய்வதை தொழிலாக நினைக்கும் இஸ்ரேலே ஒழிந்து போ, 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 நாசகார சக்தியே ஒழிந்து போ, ஒழிந்து போ, நாசகார சக்தியே ஒழிந்து போ, ஒழிந்து போ. நான் அமீன், மட்டக்களப்பு ஜாமி இஸ்லாம் ஜும்மா பள்ளியினுடைய செயலாளர். தொடர்ச்சியாக பலஸ்தீன் மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தொடுத்து வரும் தாக்குதல்களை கண்டித்து இன்றைய தினம் ஜும்மா தொழுகையை தொடர்ந்து நாங்கள் இந்த காந்தி பூங்காவிலே எங்களுடைய கண்டனத்தையும் கவலையையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த பேரணியை ஆர்ப்பாட்டத்தையும் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். இங்கு வரை தந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு குறிப்பாக தொடர்ச்சியாக அப்பாவி பலஸ்தீன் மக்கள் மீது ஆக்கிரமிப்பும் அதிகாரத்தோடும் நடந்து கொண்டிருக்கும் இந்த மிளைச்சித்தனமான வன்முறையான தாக்குதலை நாங்கள் மிகவும் வெளிப்படையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இது குழந்தைகள் மீதும் பொதுமக்கள் மீதும் நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். உலக நாடுகள் அவசரமாக இந்த தாக்குதல்களை கண்டித்து நிறுத்துவதோடு பலஸ்தீனுக்கான நியாயமான அந்த மக்கள் நகர் மீது அந்த நிலங்களின் மீது இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கின்ற அந்த ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்ற வேண்டும் என்று நாங்கள் இன்றைய தினம் கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். சர்வதேச நாடுகள் இணைந்து ஒட்டுமொத்தமாக இந்த அநியாய தாக்குதலை உடனடியாக நிறுத்துவதோடு சமாதான பேச்சுவார்த்தைக்கான அழைப்பை கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் இதற்கான நிரந்தர தீர்வான பலஸ்தீன மக்களுக்கான அவருடைய நிலத்துக்கான அந்த உரிமையை அவர்களுக்கு மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் இன்றைய பலஸ்தீன நட்புறவு சங்கத்தின் மூலமாக நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். நன்றி. ஒரு அநாகரிகமான செயலாக இஸ்ரேல் நடந்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் நடப்பதற்கு இந்த செயலுக்கு முக்கிய காரணமாக ஆன காரணம் கையாளாகாத நைனா, கையாளாகாத ஐநா தான் இந்த முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறதை நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி சில அக்ரிமெண்ட், சில ஒப்பந்தங்களை செய்தும் கூட அந்த ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்படவில்லை ஐநாவால். ஐநா அமெரிக்காவின் கைப்பிள்ளையாகவும் காசுக்காக இருக்கும் நாடுகளின் துணையாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நாட்களிலே இன்று நடைபெறும் இந்த யுத்தம் அப்பாவியாக ஒன்றும் அறியாத சிறிய குழந்தைகள் 3500 பேருக்கு மேலாக இறந்திருக்கின்றார்கள். இன்னும் பல சவங்கள் இறந்து அடையாளம் இல்லாமல் கூட காட்சியளித்து கொண்டிருக்கின்றது. இதை நிறுத்துவதற்கு எத்தனையோ முறை சொல்லியும் கூட, எத்தனையோ முறை ஐநா இப்பொழுதும் பல நாடுகளும் சொல்லியும் கூட அவர்கள் ஐநாவையும் கூட கணக்கெடுக்காமல் இப்பொழுது இஸ்ரேல் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு இப்பொழுதுதான் இஸ்ரேலின் கொடிய பார்வை ஐநாவுக்கு உலக நாடுகளுக்கும் தெரிந்திருக்கின்றது. இன்று உலக நாடுகள் படிப்படியாக முன்னேறி இந்த சம்பவத்தை எதிர்த்து கொண்டிருக்கின்றன. இன்று நாம் கோரிக்கையாக விடுவது என்னவென்றால், களவாடப்பட்ட பூமிகளிலும் ஒரு பகுதிகளாவது அவர் நீங்கள் கொடுத்து அமெரிக்கா ஒத்து வந்து ஒரு பகுதிகளை கொடுத்து இஸ்ரேலை, இந்த பாலஸ்தீனத்தை ஒரு சுய ராஜ்யமாக அமைக்க வேண்டும் என்பதே எமது கோரிக்கை. யுத்தத்தை நிறுத்திவிட்டால் மாத்திரம் போராது. இந்த யுத்தம் வருவதற்கு காரணம் அவர்களுக்கென்ற ஒரு நாடு இல்லை. அவர்களுக்கு 1957 முதல் இருந்த நாடு பறிபோய் இன்று அவர்கள் தத்தெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு
உரிய நாடா சுயமாக இயங்கக்கூடிய நாடு சுதந்திர நாடை பாலஸ்தீனம் மலர வேண்டும் என்பதே நசீர் அரபாத்தின் கனவாக இருந்தது. அந்த கனவை முடியடிக்க இந்த தொடர்ச்சியாக முடியடிக்க கனவை நனவாக்க தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என கூறி நாங்கள் இந்த செய்திகளை அனுப்புவதன் மூலம் சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். ஐக்கியாவுக்கு அனுப்புவதன் மூலம் ஒவ்வொரு துள்ளிகளாக சிறுதுள்ளிகள் பெரும்பள்ளமாக வந்தது போல் இந்த நிகழ்வுகள் நடக்கும். அடுத்த நிகழ்வாக நாங்கள் ஏறாவூரில் நடத்தியிருக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக நட்புற சங்கம் ஓட்டமாவில் நடத்தியிருக்கின்றோம். எமக்கு எம்மாலான மனித நேய உதவிகளை செய்து ஒரு பெரும் மாற்றத்தை வளர்த்த எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று பலஸ்தீனிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த போராட்டம் இன்று நேற்று தொடங்கப்பட்டதல்ல. நான் சிறுவயது முதல் எனக்கு 7 வயது முதல் 1967 இருந்து நான் இன்று வரைக்கும் இன்று எனக்கு 65 வயதுக்கு மேற்பட்டதாக இருக்கின்றது. இன்று வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் தமது தாயகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு தங்களது உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்றவர்களை இன்று முழு உலகமும் பார்த்து பயங்கரவாதிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய சொந்த நிலத்துக்காக போராடுகின்றவர்களை எங்கும் உலகமெங்கும் சொந்த நிலத்துக்காக போராடுகின்றவர்களை அவர்களை பயங்கரவாதிகள் என்று பெயர் சூட்டிக்கொள்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தங்களது நிலத்துக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கின்ற இந்த காசா இந்த பலஸ்தீன் மக்களை இன்று கொன்றொழித்து வருகின்றார்கள். சாதாரண மக்களை எல்லாம் கொன்றொழித்து எங்களது கண்களால் இந்த சோசியல் மீடியாக்களிலே வருகின்ற அந்த அனைத்து காட்சிகளையும் பார்க்கும்போது நெஞ்சம் பதைபதைக்கின்றது. இன்று முழு உலகத்திலிருந்தும் உதவிகள் வருகின்றது. இஸ்ரேலுக்கு பெரிய பெரிய வல்லரசுகள், பெரிய பெரிய மேற்கத்திய நாடுகளெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கின்றது. ஆனால் இந்த பலஸ்தீனுக்கு இந்த காசா மக்கள் மீது நடத்துகின்ற இந்த மிலேச்சத்தனமான தாக்குதல்களை அதாவது எதிர்ப்பதற்கோ அதுக்காக வேண்டி குரல் கொடுப்பதற்கோ மற்ற நாடுகள் சிறிய நாடுகள் தான் இருக்கின்றது. வல்லரசுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் எங்களுக்கு சரியான கவலையாக இருக்கின்றது. இந்த யுத்தம் தொடர்ச்சியாக நடைபெற்றால் அந்த பலஸ்தீன மக்களே இல்லாமல் போகின்ற அளவுக்கு பொதுமக்கள் மீது தொடுக்கப்படுகின்ற இந்த அந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று இந்த மனித நேயமிக்க அனைத்து மக்களும் இன்று ஏகோபித்த குரலிலே குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் நாங்களும் சொல்லுகின்ற செய்தி. இலங்கை முஸ்லீம்களும் இலங்கை இந்த பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கின்ற ஏனைய முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் முழு உலகத்துக்கும் சொல்லுகின்ற விஷயம், இந்த தாக்குதல்கள் மிலேச்சத்தனமான தாக்குதல், இஸ்ரேலினால் தொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மிலேச்சத்தனமான தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும், உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு வழங்கணும். இது ஐக்கிய நாடுகள் சபை இதிலே தலையிட்டு இதுக்கு உண்மையான ஒரு தீர்வை எடுத்து கொடுக்க வேண்டும். ஒரு சாக்குப்போக்கான தீர்வாக அது இருக்கக்கூடாது, நிரந்தரமான தீர்வாக இருக்கின்றோம். பலஸ்தீன மக்கள் வாழ்கின்ற பலஸ்தீன மக்களுடைய நிலத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும். இஸ்ரேலர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதிலே தலையிட்டு இந்த நாகரிகமான இந்த உலகத்திலே இதற்காக ஒரு தீர்வை எடுக்க முடியாவிட்டால் இது எந்த தீர்வையும் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையை நாங்கள் நம்ப முடியாத நிலைமைக்கு வந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் நாங்கள் சொல்லுகின்றோம், இதிலே முழு உலக நாடுகளும் ஒன்றித்து இதுக்கு ஒரு சமாதானமான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் கூறி வைக்க விரும்புகின்றேன்.